யாராவது காசு போடுங்க. சம்பந்தி நீங்க ஏன் பரிசு எடுக்கிறீங்க? நான் தான் காசு போடணும். அது என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க? நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி, நான் பொண்ணை பத்த சம்பந்தி, நான் தானே காசு போடணும். பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கு முத முதல்ல வருது, நான் தான் காசு போடணும், அதான் முறை. என்ன அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பங்கிற கோயிலுக்குள்ள என் பொண்ணு முதல் முதல்ல அடி எடுத்து வைக்க போறா, நான் தானே காசு போடணும். நீங்க பிரச்சனை, உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஆரத்தில் லொட்டு லொட்டு பணம் போட்டீங்களே, நான் ஏதாவது கேட்டேன்னா இது கும்பகோணம், என் ஊரு என் வீடு, நான் தான் போடணும். ஐயோ, மாயவரமோ கும்பகோணமோ ரெண்டு தஞ்சாவூர் ஜில்லா தான் இருக்கு. நீங்க பாருங்க, நான் தான் போடணும். என்ன மனுஷன், யாராவது முதல்ல காசை போடுங்க. ஆமாப்பா, யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா, எவ்வளவு நேரம் நிக்கிறது, பொண்ணுக்கு கால் வலிக்காது? மச்சினர் அசல் வழி ஆரம்பிச்சாச்சு. போடுங்க. நீங்க போறதா முறை போட்டுருங்க. அதுல சம்பந்தி நீங்க போறதா முறை. நீங்க போறதா முறை தான் முறை. சொன்ன கிழக்கு நீங்க போறதா முறை. அதான் முறை. நீங்க போட்டு நீங்க போறதா முறை. நீங்க போறதா முறை. நீங்க இதான் முறை. போய் ஆர்த்தி தெருவுல கூட்டிட்டு வா. போ நீங்க வாங்க. வாங்க சம்பந்தி. நீங்க முதல்ல உள்ள போங்க சம்பந்தி. என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே உங்களை அழைக்கிறேன். வாங்க. அதுல சம்பந்தி என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுடையது, நீங்க தான் முதல்ல உள்ள போனா அதான் முறை. இதை பாருங்க, நான் சொல்றது என்னன்னா இதெல்லாம் ஏண்டா போட்டு தள்ளி பாரு. நீங்க ஆரத்து விஷயத்திலே நான் தான் நான் கொடுக்குற மரியாதை, நீங்க நான் தான் உங்களுக்கு மரியாதை. மரியாதை இல்ல, நான் என்ன தான் மரியாதை. ஒண்ணுமே உள்ள போயிட்டாங்களா? டிஸ்ட்ரிக்ட் புசிக்கு வாங்குற நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, சம்பந்திக்கு சுத்தி போடு. நீ அப்பாவுக்கு சுத்தி போடு. ஜாம் ஜாம்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் திருஷ்டி விழுந்திருக்கும், உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. சுத்து என்ன சம்பந்தி? நீங்க ராஜா வாட்ட ஒரு பையனை பெத்து என் பெண்ணு கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒண்ணா நிலுங்க. டே, இவங்க ரெண்டு பேருக்கு சுத்துறா. போங்க உள்ள. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க தான் நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா. முதல்ல இந்த வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். காசு கொடுக்க மாட்டியா? ஐயோ அண்ணே, இதுல கூடாது, பெட்ரூம்ல வச்சுக்க. ஏன் இதுல? சம்பந்தி சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும். இல்ல, நீங்க சாப்பிடறதா முறை. எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க சாப்பிடறதா முறை. அது அவர் சாப்பிட்டார்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? பயம் இல்ல, மரியாதை மரியாதை. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிடு, வந்துடுறா. லட்சுமி, சம்பந்திக்கு எத்தனை எடுத்து வச்சிருக்கியா? வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன். சம்பந்தி துண்டு இங்க இருக்கு. உமா சாப்பிட வரியாமா? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அக்கா. அக்காவா? கல்யாணத்துக்கு வரல? அவங்க எங்கேயும் வெளியே வரமாட்டாங்க. ஏன்? அவங்க புருஷ செத்து போனதுல இருந்த அவங்க அப்படிதான்.
வாங்க சம்பந்தி, உட்காருங்க. கும்பகோணத்துல போட்டுக்குங்க. சம்பந்தி, இப்பத்தான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காரசாரமா இருக்கும், போட்டுக்குங்க. எத்தனை வயசாகுது? 48. நான் உங்க வயசை கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயசை கேட்டேன். அதுல பாதி 24. கல்யாணமாகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல. லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்காக ஸ்பெஷலா பிடிச்சு வந்திருக்கேன், போட்டுக்கங்க. அது உங்க பொண்ணு தானே சம்பந்தி? அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை வீட்டுல இருக்கிற அந்த வாடிப்போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல காலனா கூட கை வைக்காத தர்மகர்த்தா. ஆண்டவனே அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டான், யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னு தான் சொன்னேன். அதை அவ வாயிலேந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி? இது தூக்கி எறியற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 பவுண்ட். அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி, எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நமஸ்காரம்மா. சட்டச்சா, நான் தான் இந்த வீட்டு சம்பந்தி. என் பேரு மாயவரம் மலையப்பன். என் பொண்ண உன் தம்பிக்கு கொடுத்துருக்கிறேன். நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா எனக்கு போதும். நானே நல்லா இல்ல. இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாமா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? நான் புருஷன் இல்லாதவ. அதனால என்னம்மா, நானும் பொண்டாட்டி இல்லாதவன். ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல் முதல்ல என் பொண்ண நான் தானே வாழ்த்தினேன். நான் வாழ்த்தலாம்னா நீ ஏமா வாழ்த்த கூடாது. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? ராசி இல்லாதவ. எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா, உன் ஆசிதான் முக்கியம். நான் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? நான் வாழ்த்தினா அது பலிக்காது. ஓஹோ, இப்போ உனக்கு கல்யாணம் ஆன உடனே நீ நல்லா இருமா அப்படின்னு முதல் முதல்ல யார் உன்ன வாழ்த்தினாங்க? எங்க அப்பா. அது பலிச்சுதா இல்ல அதை பத்தி அவரை கவலைதான் போட்டாரா? இன்னைக்கு அதே வாயாலயம் பொண்ணையும் வாழ்த்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோணத்துல தானமா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ சார், நான் துரதிருஷ்டசாலி சார். புருஷன் போயிட்டா உடனே துரதிருஷ்டசாலியா? இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிருஷ்டசாலியா இருக்கிறாங்க. நான் தான் பாக்குறேனே, நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் சார், அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ. அப்ப நான் வருத்தப்பட்டா பரவாயில்லங்கிறியம்மா. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. இரும்பு தேயுது. சம்பந்தி அம்மா, நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ண கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கலாம். நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவ வந்தா தானே. என்ன சம்பந்தி, அவ எப்படி நடந்துகிட்டா? நான் சொன்ன மாதிரி தானே? இல்ல, என் பொண்ண வர சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் பண்ண. சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி, கொஞ்சம் வாமா. இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? இல்லம்மா, ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்டுல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்பா, உன் நாத்தனார்மா, அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க வேணா. வாமா என் பின்னாடி.
இது ராமா உன் நாத்தனார், இதுதான் என் பொண்ணு. ஆசீர்வாதம் வைக்கமா. போமா. ரொம்ப நன்றிம்மா, அடிக்கடி வந்து உன்னை பார்க்கறேன். சம்மந்தி, வாய் நம்ம நமங்குது, அந்த கும்பகோண வெத்தலையை இப்ப போடலாமா? சம்மந்தி, வாங்க போடலாம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாத்துலயும் ஓபன், ஒளிவு மறுவுங்கிறதே கிடையாது. அதனாலதான் இந்த சின்ன வயசுல பெரிய பேங்க்ல கேஷியரா இருக்கேன். நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர். யாராவது தப்பு பண்ணா, அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி, அதை என்கிட்ட சொல்லிட்டா நான் மன்னிச்சிடுவேன். ஆனா அது மறைச்சா என்னால மன்னிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஒரு நாளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன். இன்னைக்கு ஒரு நாலஞ்சு சிகரெட் அதிகம் ஆச்சு. அது அது கொஞ்சம் டென்ஷன். இதை நிறுத்த சொல்லாத, பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப். அப்புறம் ஒரே ஒரு தடவை பீர் சாப்பிட்டுருக்கேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணி தான். மற்றபடி வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த லவ் கிவெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆ, ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதுனா, அவளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிட்டேன். My full love is reserved for you. And for you only. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். கேட்டா சொல்லாதே, ஏய் சொல்லாதே, யாரும் கேட்டா சொல்லாதே. மூடி வச்ச கதவுக்குள்ள சொர்க்கத்துக்கு வழி இருக்கு, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா நூறு வழி துணை இருக்கு. பாடம் வழியற பாடம், பாடும் இந்த சுரம் பாடும். சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே, சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே. காலம் வஞ்சி தலை என கெஞ்சி அடைக்கிற போது, சின்னஞ்சிறுசுக்கு நித்திர என்பது ஏது? நூலாட மெல்ல வெளியேறட்டுமா, பூமே நீ இன்ப கதை பேசட்டும். சூடாக ஆக்கி வச்ச சாப்பாடு வீணாகாரி போகக்கூடாது. எல போடாமலே பசிதந்து பசி தீராமலே குஷிதான் ஏறுமா? சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே, சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே. மூடி வச்ச கதவுக்குள்ள சொர்க்கத்துக்கு வழி இருக்கு, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா நூறு வழி துணை இருக்கு. பாடம் பள்ளியற பாடம், சுரம் பாடும். சொல்லாதே யாரும் கேட்டா, சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே. சம்மந்தி, நான் கட்டித்தரேன். இல்ல சம்மந்தி, நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ, நான் கட்டித்தரேன். சம்மந்தி, இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடும், நீங்க உட்காருங்க. அதுவும் சரி.
இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல சம்பந்தி. இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐய, இந்த அருக்கு மாய வரும். நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம், நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்தா தப்பா நினைச்சுங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிற வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கிற ஒன்னு போர் அடிக்க போகுது, அடுத்த பஸ் பிடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா, எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க? அது இருக்கட்டும், உங்க பொண்ணுங்க அதையும் வர சொல்லுங்க, அதுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி? காலையில டான்னு 7 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனா 9:30 தான் வருவா. நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தமா கோயிலுக்கு போயிருக்க? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு. இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது? நான் கொடுக்கறேனே. எங்க கோயில் கடையில் ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை. பக்தி புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே? டைப் ரைட்டிங் ஷார்ட் கிளாஸ் போறியான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டா. தையல் மிஷின் வாங்கி தரேன், தையல் கத்துக்க. 4 வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது, புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்ன, கேட்க மாட்டேங்கிறா. இதே கும்பகோணத்துல 3 சபா இருக்கு மாமா, 3லயும் நான் மெம்பர். டிராமா டிக்கெட் வரும், சினிமா டிக்கெட் வரும், டான்ஸ் டிக்கெட் வரும். அவளுக்குதான் நான் முதல்ல கொண்டு தருவேன். போனா தானே அக்கா ரொம்ப பிடிவாத காரியம் மாமா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், அவங்களுக்கெல்லாம் வீட்டுல அக்கா தான் வச்சிருக்காங்க. வாக்கா போலாம், பொழுது போவோம். அக்கா வரவே மாட்டாங்க சார். சோ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் போயிட்டு வர்றதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறீங்க? வாழ்க்கை இல்ல, தலைவிதி. அந்த கும்பேஸ் அப்படி எழுதிட்டான், அதை யாரால மாத்த முடியும்? கரெக்ட், கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும்? அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரி. நமஸ்காரம்மா. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறதுதான் சம்பந்தி முறை, அதான் சொல்லிட்டு போக வந்தேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா, எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, பரட்டுமா? என்ன வெள்ளையம்மா வந்திருக்கா? ஐயோ ஐயோ, பிஞ்சுமா பிஞ்சுமா, எல்லாத்தையும் ஒடிக்கிறியா? அதை போட்டு ஏன் ஒடிக்கிற? இளசா தானே இருக்கு. ரொம்ப இளசா இருக்க வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அட ஏன் சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற? ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம், பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்சம் தெளிக்க, அடிக்கடி முருங்கக்காய் கொண்டு வரிய, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியறேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புடலங்க கூட நல்லா இருக்கு, சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவ ஏன் இப்படி லோலோலோன்னு அலையிற? சரியா, புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற, சரியா? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது, சரியா? போதுமா, இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்கணும்? இல்ல இல்ல வேணாம். கேரட், நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. புள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க, நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கு அப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்கங்க. அட ஏமா ஐயாவை திட்டுற, இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க
ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன். சரி அப்ப விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழா வரையும் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? இந்த கோயிலோட பெருமையை பத்தி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதான் உன்ன கூட்டி வந்தேன். அப்படி என்னங்க விசேஷம்? அது வந்து பாற. பாசாமி வாங்கம்மா, சொந்த வீடு கட்ட போறீங்களா இல்ல குழந்தை பிறக்கலையா இல்ல பிறந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறீங்களா? என்ன சொல்றாங்க இவங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சொந்த வீடு கட்டணுமா? அந்த கற்பக விருட்ச மரத்துல செங்கலை வச்சு வேண்டிக்கிட்டா சாமியே வீட்டை கட்டி கொடுத்துரும். குழந்தை பிறக்கலையா தொட்டில கட்டி வேண்டிக்கிட்டா 10வது மாசத்துல ஓ வீட்டிலயே தொட்டிலாடும். குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா? ஸ்லேட்டை கட்டி வேண்டிக்கிட்டா துட்டு கொடுக்காமலேயே நீ நினைக்கிற பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்கும். இப்ப ஸ்லேட்டுக்கு தான் டிமாண்ட், நீ எதுக்கு நேர்ந்துக்கு போற? ஒரு தொட்டில் கொடுங்க. வீட்டில் தான் என்னால் தொட்டில் கட்ட முடியல, கோயில்லையாவது நான் தொட்டில் கட்டலாம்ல. அடுத்தவன் தூக்கு. என்ன கஞ்சி? பிஞ்சிரும் தூக்கடா. என்னடா பாக்குற? என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே.
நீங்க இங்கதான் கூட்டிட்டு வர போறீங்க தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். இங்க வந்ததுல என்ன தப்பு? நாம வசதியானவங்களும் இல்ல வயசானவங்களும் இல்ல. நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு அநாத ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. துர்கா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க அனாதன்னா குழந்தைங்களே இல்லாத புருஷன் பொண்டாட்டியும் அனாததான். அந்த விஷயத்துல உள்ள இருக்கிற குழந்தைங்களை மாதிரி நாமளும் அனாததான். அனாதைய அனாதைங்க பார்க்க வர்றதுக்கு வயசானவங்களா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஒரு ஜாங்கிரி மிக்சர் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி படைச்சவங்களா இருக்க வேண்டிய கட்டாயமும் இல்ல. நான் நேத்தே பணத்தை கொடுத்துட்டேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, வா போலாம். துர்கா ப்ளீஸ், இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், இன்னைக்கு ஒரு நாளும் சண்டை போடாம இருப்போமே. நமக்குள்ள இந்த கல்யாணம் ஏன் நடந்ததுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். ஹலோ கீதா, எப்படி இருக்க? ஆ, பை த பை, மீட் மை வைஃப் சரஸ்வதி. சரசு, எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதுச்சுன்னு சொன்ன, இவ தான். என்ன கீதா அப்படி பார்க்குற? எனக்கும் என் வைஃப்க்கு நடுவில் எந்த ரகசியமும் கிடையாது. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உன் புருஷங்கிட்ட முன்னாடியே எனக்கு லவ் லெட்டர் எழுதின விஷயத்த சொல்லிடு, இல்லைன்னா பின்னாடி அனாவசியமாக எல்லாருக்குமே பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால், யூ மீன் அமீர் மஹால்? ஆமாம் சார், அமீர் மஹால். இதே கும்பகோணத்தில் இத்தனை வருஷமா இருக்கேன். அமீர் மஹால். ஆ சரசோ, உனக்கு தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் திருச்சி ஜில்லாவுக்கே வரேன். ஐயோ, கும்பகோணம் திருச்சி ஜில்லால இல்லை, தஞ்சாவூர் ஜில்லை. ஆ சாரி சார், அமீர் மஹால் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆ போலாமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன்னு சொன்னே, அவன் ஏனோ தானு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சுத்தான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காபி. சம்பந்தே, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்குக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்தியமா சத்துட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபன எந்த மர்மம் டிஃபன் பண்ணுது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷம் வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது, என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. இல்ல, எல்லாம் இந்த சம்பந்தி செஞ்ச சதி. லட்சுமி, சம்பந்திக்கு சமைச்சு போட நாடு கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேலை டிஃபன் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லையே, நீ இருக்கியே. ஒரு ரெண்டு இட்லி போட போதும். போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட? கையும் மனசும் மரத்து போனதுதான் மிச்சம். அப்படின்னா சொல்லாத லட்சுமி, சம்பந்தி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இட்லி தும்பப்பு மாதிரி தான் இருக்கு,
எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு. ஒரு ரெண்டு இட்லி போட, ரெண்டே ரெண்டு. மெதுவா தும்பப்ப மேல விழுந்துற போகுது. வெங்காய சட்னி போடு. தக்காளி சட்னி. தக்காளி தக்காளி பாத்து. என்ன அன்பு, என்னதே தும்பப்பூண்ண. என்னம்மா சௌக்கியமா? ஒன்னத்தம்மா சௌக்கியமான்னு கேட்டேன். என் மேல ஏதாவது கோமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? சௌக்கியமான்னு கேட்டம்மா. நேர்ல பார்த்தா விசாரிக்கிறீங்க, நீங்க போட்ட லெட்டர்ல என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. படிச்சியா? நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் படிப்பேன்னு சொன்னாங்க. என் லெட்டர் கூட படிச்சியா? வேணும்னே தான் நான் விசாரிக்கல. இதோ பாருமா, நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்க முடியாது. நீ சின்ன சின்ன விஷயத்த கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். பாரு, லெட்டர்ல ஒண்ணு நான் சௌக்கியமானு விசாரிக்காதது உன் மனச எவ்வளவு பாதிச்சிருக்கு. இப்ப விசாரிக்கிறேம்மா. மாமா போன தடவை வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்னு, இப்ப மாமாங்கிற நெருங்கித்தான் வரேன் போல இருக்கு. நான் உன்னை விசாரிச்சேனே, பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமானு விசாரிக்க கூடாதா? சாரி மாமா, சௌக்கியமா. நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் போய் சொல்ற போது நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும்? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சத்யமூர்த்தி. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்கள் ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுறது நல்லது. துர்கா, சாரி சார். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா உலகம் தெரியாதவங்க. நானு எங்க அம்மா வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க, இந்த 4 பேரும் என் டீச்சர் சம்பளத்துல தான் பயிறு வளர்க்கணும். என் தங்கச்சிங்களை கரையேற்ற பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். சரி, சம்பள தேதி அன்னைக்கு சம்பள பணம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன். சரி, தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குற வரை நான் வேலையை விட மாட்டேன். சரி, அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே. ஓஹோ, அது மட்டும் இல்ல, வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யறவனா அவங்க முன்னாடி பயத்தை தள்ளிக்கிட்டு போய் நிக்க முடியாது. சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி, அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் உடம்ப நான் செக்அப் பண்ண சொன்னா? இல்ல, ஆனா உங்க உடம்ப நீங்க ஏன் செக்அப் பண்ணீங்க? உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே. அது உனக்கு தெரியுமா? ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா? என்ன யாரும் 9 நினைச்சிட கூடாது இல்லையா? அதுக்கு தான் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணேன். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன். எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போமா? சரசு,
நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண இடம் இதுதான். நான் பீர் சாப்பிட்டது இங்கதான். எங்க இது? காஷ்மீரா இல்ல கன்னியாகுமரியா? பெரிய சரித்திர புகழ்பெற்ற இடம், கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்கதான் எல்லாரும் 2 மணி நேரம் ஜாலியா சீட் விளையாடிட்டு இருந்தோம். அதுல ஒரு ஃப்ரெண்டு, டேய் ஜாலியா எல்லாரும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், டேய் எங்க அப்பா கோயில் தர்மகர்த்தாடா, மான மரியாதையோட வாழ்றவடான்னு கேட்டாங்களா? பிடிவாதமா என் கையில பீர் பாட்டில் வச்சுட்டாங்க படுப்பாவி பசங்க. இங்கதான் என் முதல் அரங்கேற்றம். நான் வாந்தி எடுத்த இடத்த காட்டுறவா? இங்கதான் இதே இடத்துலதான் அசிங்கப்படுத்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் சார், என்னங்க அன்னைக்கு இதே ஆளு தானே கும்பகோணம் கோயில்ல அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிச்சாரு? இன்னைக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதையே கேக்குறாரு. போலீஸ் வேலைக்கு சார் ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குட்கா வேலைக்கு சேர்ந்துடுறேன், என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சினிமா கிளாஸ் நின்ன எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நீ வயசுக்கு வந்து பையன் தான, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? நீ வயசுக்கு வந்த பையன் தானே? நானும் வயசுக்கு வந்த பொண்ணு தானே? தெரியாது. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது? நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. வயசுக்கு வந்த பையனும் வயசுக்கு வந்த பொண்ணும் வேலை விட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. அதானே நானும் இப்ப செய்யறேன். இதுல என்னையா தப்பு? நான் உன லவ் பண்ணலையே. ஏன் பண்ணல? காரணத்தை சொல்லு. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? இந்த மூஞ்சிக்கு நான் போதியா? எனக்கு இந்த லவ் இவ்வளவு பிடிக்காது. பிடிக்கலனா விட்டுருவேனா? என்ன பண்ணுவ? பாடாடுவேன். முடியலனா வாடாடுவேன். வாடாடுவியா? யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன காதலிச்சு கைவிட்டு ஓட பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க? நான் பொய்யனுவேன். ஊர் உலகத்துல பொம்பளை சொல்றதான் என் நம்புவாங்க. நானே என் கை விரையில வாயில விட்டுட்டு இப்படியே வாங்க எடுப்பேன். அப்ப ஊர் ஜனம் எல்லாம் கூடுமா? அடியே பாவி, யாரடியே உன்ன மோசம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்களா? வசந்தன் தான் எனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு வாய்க்கூசாம போய் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் கடிப்பேன், சம்பள தின்னுவேன். அம்மா அப்பா இப்படி எல்லாம் பண்ணுவையா? அதுக்கும் நான் மசியலண்ணா. ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். பாவி பாவிதாயா? நான் பொல்லாத பாவியா? பேசாம என்ன லவ் பண்ணி தொலைச்சிட? பாரு தாலி கூட ரெடியா வச்சிருக்கியா? அடிக்கடி வந்துட்டு போங்க மாமாய். டேய் கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமா போறேன்? சொந்த வீடுறாது, பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது. அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன். கும்பகோணத்துக்கு போய் சம்பந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமாய். அடி போட்டேன்னு சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன்டா வீடு பார்க்க சொல்லி. அவர் வீடு பாத்துருக்காரு. நேரம் அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன். இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு. ஏண்டா டேய் நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? சாச்சா அதெல்லாம் செய்ய மாட்டேன். அதானே பார்த்தேன், வீட்டை வித்துருவாரு.
குழந்தை ஏது இது யார் வச்சிருப்பாங்க அம்மா ஐயா சார் ஹலோ யாரு குழந்தைய வச்சது யார் தானே யாரு டாமா யாரு டியா எப்படி வந்தது கதத்துனா தண்ணி எத்துனா கதந்து அதுதோ எதுங்க எங்கேயாவது பயந்துச்சு அம்மாவுக்கு என்னாச்சு கும்பேஸ்வரர் துணை இந்த குழந்தை உங்கள் வீட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன் இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன் சமந்தே எப்படி இருக்கீங்க வாங்க ஏதது குழந்தை மூக்கு மொழியும் பார்த்தா உங்கள மாதிரியே இருக்கு என்னது சும்மா சும்மாரே சும்மாரே சமந்தி காலையில பார்த்தா இந்த குழந்தை இங்க இருந்தது கூடவே இந்த லெட்டர் இருந்தது யார் குழந்தை என்ன லெட்டர் ஒண்ணுமே தெரியலையே நம்ம வீட்டு விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம் உள்ள போய் பேசலாம் இத பாருங்க நான் ஆஃப்டர் ஆல் பெண்ணை கொடுத்த சம்பந்தி எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும் அதை தாண்டி வெளியில வர முடியாது வரவும் கூடாது நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க யாராவது நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி தூக்கலதான் பொங்கி ஆகணும் இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்ல முடியல என்ன பொண்ண கொடுத்திருக்கிறேனே இந்த வீட்டு மான அவமானங்கள் எனக்கு பங்கு இருக்க இந்த வீட்டுல யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறாங்க நல்லா தெரியுது ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் தரேன் தப்பு பண்ணவங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன் அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன் அது உனக்கும் எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன் யார்கிட்ட இருந்தும் பதிலையே காணும் எனக்கு உடம்பு முழுக்க காது எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துடும் வசந்தா உனக்கு பிரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம் அத நீயே சொல்லிருக்க அவங்களுக்கு அக்கா தங்கச்சிகளும் எக்கச்சக்கம் அதையும் நீயே சொல்லிருக்கிற மனசு அலபாயிர வயசு அதை நானே புரிஞ்சுக்கிட்டேன் உடற்பயிற்சி கழகம் அங்க எங்கன்னு போறேன் எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டியா நீயே சொல்லிடுப்பா ஐயோ நான் பெண்ண கொடுத்த சம்பந்தி எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அதுக்குள்ளதான் இருக்கணும் நான் உன்னை யோசிச்சு பார்க்க சொன்னேன் அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம
என் பொண்ணு கிட்ட ஐ அம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு உங்க பொண்டாட்டி ஐ அம் சாரி என் பொண்ணு சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக ஒரு பெரிய விஷயத்த சொல்லாம மறைக்கவா மாமா ஐயோ நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி எனக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்குள்ளதான் இருக்கணும் நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன் அவ்வளவுதான் மிஸ்டர் சத்யமூர்த்தி கோவில்ல கற்பக விருட்ச மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அநாத ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்தனமா சொல்லுதே சார் ஐயோ நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி எனக்கு ஒரு லிமிட் இருக்கு அதுக்குள்ளதான் இருக்கணும் நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன் அவ்வளவுதான் சம்பந்தி உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க சம்பந்தியம்மா இந்த விஷயத்துல துப்பு துளக்கறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் இப்போ இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம் தயிர்காரி வரலாம் வேலைக்காரி வரலாம் பூக்காரி வரலாம் காய்கறிக்காரி வரலாம் அவங்க கிட்ட யாருகிட்டயாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா அனுசரணையா அக்கறையா வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா சம்பந்தி அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சம்பந்தி அப்போ நீங்க யாரும் தப்பு பண்ணலங்கிறீங்க அப்படின்னா இந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படை சொல்லாமா ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த பொருள்கள் எதையாவது கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுப்பாங்க ஆனா குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுக்க மாட்டாங்க இந்த குழந்தை யாருது அப்படின்னு அவங்க பாணிலேயே விசாரிப்பாங்க அது எப்படின்னா உங்க எல்லாரையும் மொத்தமா வேன்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி கொஞ்சம் கொஞ்சம் டேய் யாராவது எப்போது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா நல்லா யோசிங்கடா நீங்களும் நல்லா யோசிங்க சரி அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்கிறீங்க இந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுமா இல்ல குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சிட்டுமா ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன் இல்லையா அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம் நாம இவனை கொண்டு போய் அனாதாசிரமத்திலயோ இல்ல குப்பை தொட்டிலேயோ போட்ட அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊரை கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன இருது வேணாம் சார் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் நாலு சிவத்துக்குள்ளதான் இருக்கணும் ஓ வாஸ்தவம் தான் ஒரு நல்ல ஐடியா தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவசம் இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர்கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுடுவோம் என்ன யாரும் கிராதகன் நினைக்க கூடாது நான் ஊர் உலகத்துல நடக்கிறதத்தான் சொல்றேன் அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்க கூடாது அநாத ஆசிரமத்திலையும் சேர்க்க கூடாது குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது கழுத்து நெரிச்சும் கொல்லக்கூடாது நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க அப்போ வேற என்னதான் சார் வழி வெங்கப்பட்டு கம்பி எண்ணெய் வச்சு புட்ட ஒப்பம் பேரு என்னட அத கண்ணா நீயும் சொல்லடா சுத்தி சுத்து பாரடவும் பிஞ்சு வரல காட்டடா
பொண்டாட்டி வயசாகி கழடாகி போறதுல வந்தாயோ சின்ன வீட்டு வாரிசா, நின்றாயோ தப்புக்கு ஒரு சாட்சியா, தன் வீட்டு சாப்பாட்ட ருசியோட முழுங்கி புட்டு ஹோட்டலுக்கும் போனது இங்கே யாரடா? சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட சொந்தம் இங்கு வைக்கப்பட்டு கம்பி எண்ணெய் வச்சு விட்ட ஒப்பம் பேரு என்னடா அத கண்ணாரிய சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா. வெக்கப்பட்டு கம்பி எண்ணெய் வச்சு போட்ட ஐயா ஒப்பம் வேறு என்னடா அத கண்ணாரிய சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா. என்னங்க? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் பேர் என்னங்க? இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்களேன். லட்சுமி முழு பேரை கேட்டேன். ஆனந்த லட்சுமியா? இல்ல. கஜலட்சுமியா? இல்ல. சந்தான லட்சுமியா? இல்ல. பின்ன தர்த்த லட்சுமியா? நீயே சொல்லி தொலை. என் பேரு தனலட்சுமி. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. தாலி கட்டின பொண்டாட்டியோட பேரை முழுசா ஞாபகம் வச்சுக்க முடியல. அந்த காய்கறிக்காரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு வர்றான். அவ பேரை மட்டும் எப்படி வெள்ளையமானு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்குதான் இந்த எப்படி பிடிக்கிறியா? கையெடு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? வேற வழி. அந்த மதுரை வீர வாழ்க்கையில ஒரு வெள்ளையம்மா பூந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த வெள்ளையம்மா பூந்துட்டாளோன்னு பயமா இருக்குங்க. கழுத்த பிடிச்சு நெரிச்சு கொன்னுடுவேன். நீயும் பொம்மி இல்ல, நானும் மதுரை வேற இல்ல. லட்சுமி இல்ல இல்ல தனலட்சுமி, இது நல்லா இருக்கு. இந்த பாருமா, சந்தேகத்துக்கு ஒரு எல்லை வேணும். நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சுமா, கைய தரையில ஊனாம என்னால இருந்திருக்கவே முடியல. காடு வா வாங்குது, வீடு போங்குது. ஐயோ சம்பந்தியம்மா, இப்படி ஒண்ணுமே தெரியாம ஏமாளியா இருந்தா அப்படி? காடு வா வாங்குது, வீடு போங்குது, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வயசாயிடுச்சு, போற வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஊர் உலகத்துக்கு. ஆனா உங்க புருஷன் ரெண்டு பொருள் வச்சு பேசுறாரு போடகமா அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? என்ன ரெண்டு பொருள்? அந்த வெள்ளையம்மா வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நாச்சியார் கோயில் போற ரோட்ல இருக்கிற பருத்தி காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற வெள்ளையம்மா வா வாங்குறாங்களா, வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க போன்னு துரத்துறீங்களா? சம்பந்தியம்மா, நீங்க பொம்பள வயசாயிடுச்சுன்னு சொல்லி உங்களை ஏமாத்தலாம். என்ன ஏமாத்த முடியாது. நான் பேப்பர் எல்லாம் படிக்கிறேன். ரஷ்யால ஒரு 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? ஒருவேளை இவருக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கும்னா? வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை தானே வந்திருக்கு, அப்ப இன்னொரு குழந்தைங்க? சம்பந்தியம்மா, நடுவுல ஒரு 6 மாசம் வெள்ளையம்மா ஊர்ல இல்ல, நீங்க தானே சொன்னீங்க. அவ வெளியூர்ல பிரசவத்தை முடிச்சுட்டு உள்ளூருக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அந்த பாயிண்ட தான் நீங்க ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். வீட்டுக்குள்ள குழந்தை வந்த உடனே பாடு மனசு எப்படி எல்லாம் நினைக்க தோணுது. என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்குமா? இன்னைக்கு என்ன சந்தேகம்? ரஷ்யாவில 70 வயசு கிழவனுக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கான்.
இருக்கலாம், எனக்கு தெரியல. அதுக்கு என்ன இப்ப 70 வயசு கிழவனுக்கே ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் 50 வயசு கூட முடியலையே. பைத்தியம். நேத்துதான் கைய கீழே உணாம எந்திரிக்க முடியல, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. நீங்க இன்னைக்கு குழந்தை வேணுமான்னு கேக்குறீங்களே? என்ன போட்டு குழப்பாத, இப்ப உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த ரெட்ட குழந்தையில இன்னொரு குழந்தை எங்க? ரெட்ட குழந்தையா? எந்த ரெட்ட குழந்தை? எல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட ஒண்ணு போய் சொல்லாதீங்க. நடுவுல அந்த வெள்ளைய மாவ எந்த வெளியூருக்கு அனுப்பி பிரசவம் பாத்தீங்க? ஆமாங்க, கல்யாணம் ஆன புதுசுல குலோப்பு சாமன் மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ சனியன் ஆயிட்டனா? ஆமாண்டி, கல்யாணம் ஆன புதுசுல நீ ஜீராவில ஊற போட்ட குலோப் ஜாமுன், ஆனா இப்போ ரசத்துல ஊற போட்ட வடை. ரசவடை அது, ஊசி போல ரசவடை, நூல் நூலா வர ரசவடை. சம்பந்தியம்மா, இப்பதான் நீங்க மனச தளர விடாம இருக்கணும். நீங்க ரசவடை இல்ல குலோப் ஜாமுன் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு தீரணும். இந்த மாதிரி ஒரு நூல் புடவையை கட்டிக்கிட்டு கொண்டைய தூக்கி முடிஞ்சுக்கிட்டு வெள்ளரவிக்கிய போட்டா எந்த புருஷனுக்கு தான் பிடிக்கும்? நீங்க உங்க வயசுல ஒரு 20-25 உடனே குறைச்சாகணும். அப்படி குறைச்சா அந்த மதுரை வீரம் உங்களுக்கு, இல்லைன்னா வெள்ளைய மாடுத்தான். அப்பனே கும்பேஸ்வரா, லட்சுமி என்னம்மா இதெல்லாம், என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல? நிம்மதியே போச்சு. இத பாருமா, இன்னில இருந்து எண்ணி 15வது நாள். உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த கூடத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன். தயவு செஞ்சு அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? பிளீஸ் வாடே. என்ன செய்ய போறீங்க சரஸ்வதி? அப்பா பொறுப்பானவர், தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வழி இல்ல. தம்பி சின்ன பையன், நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான். நான் யாருன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தப்பு பண்ணினது எங்க அண்ணனை தான் இருக்க முடியும். அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், எந்தெந்த வெளியூருக்கு போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது போவேன், யாரையாவது பார்ப்பேன், உண்மையை கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். நாளைக்கு காலைல முதல் பஸ்ஸை பிடிச்சி வெளியூர் போற, என் துணிமணி எல்லாம் எடுத்துவேன். போ.
பணம் எங்க வச்சிருக்க? என் பொட்டிக்குள்ள வச்சிருக்கங்க. சரஸ்வதி, அமீர் மஹால் போட்டோ ஓம் பொட்டிக்குள்ள எப்படி வந்தது? பின்னாடியாட்டி வணக்கம் மாஸ்டர். என்னடா குர்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன, மறுபடியும் இங்க வந்து நிக்கிற? மறுபடியும் போலீஸ் வேலைக்கே செல்லாம முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் வந்தேன். இதெல்லாம் வீர விளையாட்டு கழகமா இல்ல உன் மாமியார் நினைச்சிட்டு இருக்கியா? நினைச்சா வர்றேன், நினைச்சா போறேன். இன்னொரு தடவை கிளாஸ் விட்டு வெளியே போன கைய கால எடுத்துருவேன். இப்ப எல்லாம் 10,000 பஸ்கி எடுத்து எடுத்து கால தொடையில நோவுதா? உமிய வறுத்து துணியில கட்டி கொண்டு வந்திருக்க. என் கையால உனக்கு நான் உதடம் கொடுக்கறேன், ரத்தம் கட்டி இருந்தா தன்னால போயிடும். ஐயோ 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 ஐயோ, கொல்றாளே! உனக்கு என்ன தைரியம் இருந்தா வாடகைக்கு ஒரு குழந்தை பிடிச்சி என் வீட்டு வாசல் கொண்டு வந்து போடுவ? வாடகைக்கு குழந்தையா? என்னையா சொல்ற? உனக்கு எல்லா விவரமா சொல்லணுமா? நேத்து என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு இந்த பாருமா, கல்யாணம்னா 8 பொருத்த இருக்கணும், ஜாதி மத பாக்கணும், நம்ம ரெண்டு குடும்பமே ஒரே அந்தஸ்துல இருக்கணும். எங்கப்பா பெரிய ஆளு, உங்கப்பா அடியாளு, உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சால் எட்டாது. பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம காதல் தற்கொலையில் தான் முடியும். எனக்கு தற்கொலை பண்ணிக்க இஷ்டம் இல்ல, என்ன ஆளு விடுவா?
சீக்கிரம் குடி.
சரி புறப்படு. என் பழப்புதா இப்படி வெயில சுத்துற பழப்பா போயிருச்சு. நாளைக்கு என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி. அடுத்த வருஷம் அவனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கற பள்ளிக்கூடமா பார்த்து அவனை சேர்த்து விடு சாமி. உனக்கு புண்ணியமா போட்டோம் சாமி. நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அவனை நல்லா படிக்க வச்சிருவேன் சாமி. அவங்க அப்பன மாதிரியே அவனும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. நியாயம் தான், உன் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணும் அவ்வளவுதானே. நான் வாங்கி கொடுக்கறேன், நீ புறப்படு புறப்படு. இந்த கூடை தூக்கி விடு. இந்த விஷயத்தெல்லாம் தலையில அந்த கூட இருக்கும்போது சொல்லக்கூடாதா? மறந்துடாத சாமி. எதை? குழந்தை விஷயத்தை. என்ன பத்தி கவலைப்படாத சாமி, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனா என் குழந்தைய மட்டும் கைவிட்டுறாத சாமி. அதோட எதிர்காலமே உன்னை நம்பித்தான் இருக்கு. சரி பாரு. என்னம்மா, நீ ஏன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு வந்துட்டியா? என்ன பண்றது, நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்ட. வாரே கத்திரிக்கா பாவக்கா கோவக்கா. அது 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 வந்து காய்கறி காரி வந்தா வெள்ளையம்மானே சொல்லுங்க. உங்களுக்கு தான் அவ பேரு முழுசா தெரியுமே. அவ பேரு வெள்ளையம்மாளா? வந்து வெயில் அதிகமா இருக்கு, குடிக்க தண்ணி வேணும், தாகம் அப்படின்னா அதான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கலாம் பாவம். அதான் சிகப்பு நிற கார் இருளை கிழித்துக்கும் சர் என்று சென்றது. என்னங்க தண்ணி வச்சுக்க மறந்துட்டேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டா பாத்ரூம் சும்பல கொடுத்துட்டு போறீங்க. என்னங்க என்னங்க, நான் உங்களுக்கு பித்தளை ஆயிட்டேன், அவ உங்களுக்கு எவர் சில்வர் ஆயிட்டல்ல. நீ முந்திக்கிட்ட நான் பிந்திக்கிட்டேங்கிற சக்காலத்தி. கடைசியில என் வாழ்க்கை தகரடப்பா ஆயிடுச்சு. இது குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில், இது பால் பவுடர், மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், வாங்கி தர்றேன். குழந்தை உடம்பெல்லாம் கொசுக்கடினால தடிப்பு தடிப்பா இருக்கு, இனிமே யாரா இருந்தாலும் குழந்தை அந்த தொட்டில போட்டு இந்த கொசு வரையால மூட சொல்லுங்க. என் தம்பிகளுக்கு பிறந்திருந்தா நான் பெரியப்பா, என் தங்கச்சிக்கு பிறந்திருந்தா நான் தாய் மாம, எங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா நான் அண்ணன், உனக்கும் வேற யாருக்குமோ பிறந்திருந்தா கூட நான் தான் அப்பா. சமந்தி சமந்தி, குழந்தைக்கு அப்பா யாரும் தெரிஞ்சிருச்சா? இது என்ன எலெக்ஷன் ரிசல்ட்டா? அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தூரம் ஒரு முடிவு தெரியறதுக்கு. கோபமா இருக்கீங்க போல இருக்க. இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. இங்க இருக்கிற மரம் செடியெல்லாம் ஆடுதா அசைதான்னு ஆனந்தமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்த நேரம் சரியில்லை நினைக்கிறேன், நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போய்கிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்த்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். நீங்க சாப்பிட்டாச்சா?
சாப்பிடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல, சாப்பாடு போடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல, சமைச்சதெல்லாம் வேஸ்ட். நீங்க வேற ஏன் சம்பந்தி எங்க வீட்டுல பொண்ணு கொடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க? சம்பந்தி, இது உங்க வீடு இல்ல, என் வீடு. உங்க கஷ்டம் என் கஷ்டம், யாரு தகராறு பண்றது? நான் உள்ள போய் விசாரிக்கிறேன். ஊர்ல இருக்கிற எல்லா கடவுளும் மன்னிக்கணும், முக்கியமா தாய்மார்களை மன்னிக்கணும். வசந்தா, குழந்தை அழுகுதுப்பா. சரஸ்வதி, குழந்தை அழுகுமா? மாப்பிள, குழந்தை அழுகுது. அம்மா, உமா, குழந்தை அழுகுதுமா? சமந்தி, குழந்தை அழுகுது. இந்த வீட்டுல யாருக்குமே நெஞ்சில ஈரம் இல்லையா? சம்பந்தி அம்மா, இந்த வீட்டுல எல்லாருமே மிருகமா மாறிட்டாங்க நான் நினைச்சேன். நல்ல வேளை நீங்க இன்னும் மாறல. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தப்பும் பண்ணாத இந்த குழந்தைய கையில எடுத்து ஆதாரத்தை கொடுத்து அதோட அழுகையை நிறுத்தணும்னு உங்களுக்காவது தோணிச்சே? அதுக்கு சொன்ன நான் நாலு குழந்தைகளை பெற்ற தாய் சம்பந்தி. என்னதான் மனசுல கவலை இருந்தாலும் தாய்ப்பாசம் செத்தா போயிடும். ஐயே, இதுக்கு பேர் தான் தாய்ப்பாசமா? இந்த கடவுனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சு. சம்பந்தி, சம்பந்தியமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த தாய்ப்பாசங்கிறது சாதாரணமா சின்ன குழந்தைங்க மேலதான் வருமா? அதுவே அந்த குழந்தைக்கு வயசாயிடுச்சுன்னா வராத? சம்பந்தி, சம்பந்தியம்மா கோவிச்சுக்க கூடாது. ஒரு எட்டு மாச குழந்தை பசியால துடிச்ச உடனே மடமடன்னு ஓடி வந்த தாய்ப்பாசம், கடகடன்னு பொங்கி வந்த தாய்ப்பாசம், திபு திபுன்னு அடிச்சுக்கிட்டு வந்த தாய்ப்பாசம், இதே வீட்டுல ஒரு தனி அறையில ஒரு 24 வயசு குழந்தை, தனிமை பசி, ஏக்க பசி, துக்க பசி, விரக்தி பசி, இளமை பசி, வேதனை பசி, கலக்க பசி, இத்தனை பசியோட துடிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அந்த தாய்ப்பாசம் ஏமா கண்டுக்கவே இல்லை? கம்முன்னு இருக்கு. ஐயோ, இந்த வயசுல இந்த கணவனுக்கு வரக்கூடிய ஒரே பசி வயத்து பசி வந்துடுச்சு. ஹோட்டல் மூடுற சமயம் நான் கிளம்புறேன். தாயே பாசம் காட்டாத இந்த உலகத்துல ஹோட்டல் காரணமா பாசத்தை காட்ட போறான்?
சொல்றாருன்னே எனக்கு புரியலையே. என் பொண்ண நான் படிக்க வைக்கலையா, அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலையா, கல்யாணம் பண்ணி வைக்கலையா, சேர்சனத்தை வாங்கி அடிக்க வைக்கலையா, அவ வாழ்க்கையை நீ நிர்மூலமாக்கிட்ட. இனிமே என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே. இந்த குழந்தைதான் இனிமே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஆதாரங்கிறியா, அதனாலதான் இதை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? சரி, இதை என் பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிடுறேன், ஒப்படைச்சிடுறேன். ஏமா, எப்ப பார்த்தாலும் என்ன புஸ்தகம், குழந்தை அழுகுத காதல் அப்படிங்குது இல்ல. இந்த வீட்டுல நாலு பொம்பளைங்க இருக்கும்னு பேரு, நானே சமைக்கணும், நானே எல்லா வேலையும் செய்யணும், நானே குழந்தையும் பாத்துக்கணுமா? இனிமே இந்த குழந்தை அழுதுச்சு நான் யாரையும் கேட்க மாட்டேன், உன்னதான் கேட்பேன். என்ன மறைக்கிற, நான் உங்க அம்மாடி. ஜாக்கிரதையா போயிட்டு வா, நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஜான்சி கல்யாணத்துக்கு வலிய வந்து சம்மதிச்சா, அவளுக்கு நல்ல மாப்பிளையா பாரு. தை மாசம் கழுத்துல தாலி ஏறணும். நீயாவது ஒரு பையனை பெத்து வச்சிருந்தா நான் ஏன் அவஸ்தப்படணும், இல்ல அவளாவது யாரையாவது ஒருத்தரை காதலிச்சிருக்கணும், அதுவும் இல்ல. அட, இவ்வளவு தடி பசங்க இங்க வராங்களே, இவங்கள யாராவது ஒருத்தன் அவளை இழுத்துட்டு போயிருக்க கூடாதா, அதுவும் இல்ல. காலம் கெட்டு போச்சு, வயசு பசங்கெல்லாம் நல்லவங்களா மாறிட்டு வராங்க. இத பாரு, நீ எதுக்காக கவலைப்படுற, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேன், கல்யாண தண்ணிக்கு வந்து சேரு. அம்மா ஜான்சி, சீக்கிரம் அம்மா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா. Thank you.
என்னப்பா வசந்தா, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கற? ஒண்ணுல சார், சும்மா உட்காந்துட்டேன். ஏதாவது பிரச்சனைனா எங்கிட்ட சொல்லுப்பா, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணுல சார். ஒண்ணு இல்லைங்கறியா? அப்ப நான் வரட்டுமா? அத்தோரம் கருப்பு மாடு பச்சை புல்ல மேஞ்சுக்கிட்டு வெள்ளப்பால சுரக்குறத பாத்தியா? செவப்பு சேவல் ஆசை வச்சு கழு கழுத்தா கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியோ? இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்துல அவளை எனக்கு பிடிக்கல, அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா, அவளை பார்க்க முன்னால இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உட்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வருதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடாக்கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ் பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்து குட்டிடாக்கண்ணா எல்போடு. அந்த காலத்து அபூர்வ ராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்ச மாட்டா நானு. 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி நாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு, ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே. உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே, அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே சார். மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார், ஆனா வரமாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்ட பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டிய? இல்ல சார். அவ கன்னத்துல காதுல மூக்குல நாக்குல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவைச்சு போட்டுருக்கா? இல்ல. சமைச்சு போட்டுருக்கா? இல்ல. கைய கால புடிச்சு விட்டுருக்கா? இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சுட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் 8 நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லையும் ஆத்து மேட்லையும் அங்கேயும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறியே. ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் 8 மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தன் புருஷனையும் இழந்துட்டு 8 அடிக்கு 8 அடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடா கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம் தான் அந்த ரெட்ட பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய், அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இந்த இடம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையம்மா. சம்பந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசினாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா? கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை. இவ விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறா, வயசு வித்தியாசம் பார்க்காம பல்ல உடிச்சிருவேன். ஏய், யாரும் அவங்க அக்கா பத்தி பேசுறது? என்னடே அக்கா,
எவ்வளவு இருந்தா ரூம்ல அடைஞ்சு கிடப்ப? கோயில் கோயில் போயிட்டு வரலாம்ல? வேண்டா வசந்தா, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. எவங்க உன்னை பத்தி பேசுறது? இல்லடே கம்லாட்டி, எவனை எங்க அக்கா பத்தி பேசுறது? எவனாவது எங்க அக்கா பத்தி பேசுற பின்னி பிடி பண்ணி அக்கா நீ வாக்கா, நான் துணைக்கு வர்றேன். வசந்தா வசந்தா வேண்டிக்க. இந்த சாமி கும்பிடு. இந்த சின்ன ஊசி வெடியால அந்த பெரிய பாறையோட ஒரு பக்கத்தை பேத்தாச்சு. குழந்தைய கூட்டிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டான். அடுத்தது ஒரு யானை வெடி வைக்கணும். அத யாருக்கு வைக்கலாம்? என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏன்பா, உங்க குடும்பத்துல எல்லாரும் 24 மணி நேரமும் காதல பஞ்சாடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? வெளியில வாசல பேசுறதெல்லாம் உங்க காதல விழாத. என்ன சார் சொல்றீங்க? ஊர் உலகத்துல அந்த குழந்தைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தாறுமாறா பேசுறாங்கப்பா. என்ன சார் செய்ய முடியும்? உன் குடும்பத்தை பத்தி மட்டும் கேவலமா பேசினா பரவாயில்லையே, என் குடும்பத்தை பத்தி கூட இல்ல கேவலமா பேசுறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணி அவளுக்கு தான் அந்த குழந்தை பிறந்து இப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. கேக்கறதுக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. நான் அக்க பிடுங்கிட்டு சாவலாம் போல இருக்கு. இது பாரு, நாளைக்கு நான் ஒருவேளை செத்துட்டா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. சீக்கிரம் ஒரு முடிவெடு. அண்ணே, ஏன் நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சு? வண்டி ஓட்டுற மனநிலையில நான் இப்ப இல்ல. ஏனே உடம்பு தான் சரியில்லையா? யார் செஞ்ச தப்போ தெரியல. இந்த வீட்டுல குழந்தை ரூபத்துல விதி விளையாடுது. இத்தனை நாளா நாம கட்டி காத்த மான மரியாதை எல்லாமே காத்துல போயிருச்சுரா வசந்தா. என்னன்னு சொல்றீங்க? என்னை பத்தி யாராவது தரக்குறவா பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா. முதல்ல பின்னாடி பேசினாங்க, அப்புறம் பூடகமா பேசுறாங்க, இப்ப நேரவே பேசுறாங்க. அதுவும் ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படி ஆனந்தா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அதை யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும். இப்போ என்னென்ன செய்ய போறீங்க? என்னோட கஷ்டம் நஷ்டம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஆஸ்தி அந்தஸ்து, பேரு புகழ், மானம் அவமானம், அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா என்னோட மூத்த மகனா? அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன். அந்த குழந்தை பிற்காலத்துல என்ன உட்கார வச்சு சோறு போட போதோ, இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதோ, அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி, வெட்டி விட்டாலும் சரி, இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான விலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலின்னா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான். அதுக்கு முதல் ஒத்தடை நான் தான் கொடுக்கணும். நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எதை நான் மறைக்கிறேன்னு நீ நினைக்கிறியோ அதை நீ மறைக்காம எங்கிட்ட சொல்லு. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான்? யார் மூலமா பிறந்தது? அந்த குழந்தை என் குழந்தைதான். அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னாலானதை பார்த்துக்கடி. இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய களங்கத்தையோ தலைமையில சுமக்கிறாரு எங்க அண்ணன். அவருடைய தம்பினா அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒரு கலங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறத என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அந்த வெள்ள பேண்ட் வெள்ள செட்டு போட்டிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். சொர்க்கமே வா வா.
நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் உன் பக்தனை இப்படி சோதனை பண்ற?
ஓஹோ அப்படிங்கிறியா? ஒரு நிமிஷம் அவர்த்தியை கட்டுறேன். சுமந்தே, உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே, அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான். அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான், மனசுக்கு ஆறுதலா இருக்குமா? மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது பக்தி புத்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி? கேட்டேனே, கேட்டேன், கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தா? உங்களதான் சம்பந்தி. ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா, காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேக்குறான் சம்பந்தி. சம்பந்தி, எதையுமே நானா கேட்கல. அவன் என்ன கேட்டானோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தாறுமாற கேட்டுற முடியுமா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நான் ஆற்றால் பொண்ண கொடுத்த சம்பந்தியாச்சு. என்னப்பா ஒரு நிமிஷம் சம்பந்தி, அவன் என்கிட்ட ஏதோ பேசணுமா? என்னன்னு போய் விலாவரியா விசாரிச்சு வந்துடுற. என்னப்பா என்னப்பா இப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி நீ கேட்டா நான் எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சரி கேட்டுற சம்பந்தி. இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் உங்க பேர் தான் போட்டிருக்காமே, ஆனா உங்க பேருக்கு கீழே இருக்கிற ஒருத்திக்கு நீங்க ரொம்ப நாளா சோரே போடலையாமே. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கையால வாங்கி சாப்பிடணும்னா எப்படி? நான் கேட்கல சம்பந்தி, அவன் கேட்கிறான். Thank you.
எம்மா அழற? உமா, இத்தனை நாள் நான் அதெல்லாம் விட, நீ சந்தோஷமா இருக்கணும். இனி அழக்கூடாது. நான் அழறேனா? நான் சந்தோஷமா இல்ல. இது பாரு. ஏய், நீ ஏன் அழற? சாப்பாடு போடு. குழந்தை கூட சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. அதிசயமா வந்திருக்கீங்க. வாசனை வித்தியாசமா இருக்க, வெளிநாட்டு சரக்கா? மாமா, உங்க பொண்ண பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, பார்க்காதீங்க. ஆனா பார்க்காம இருக்கவும் என்னால முடியல. சரி, பார்த்துட்டு போங்க. பார்க்க மாட்டேன் மாமா, பார்க்க மாட்டேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி மாப்பிள? இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு நாலு ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாவதம் பண்ணா நல்லா இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல மூணாவது மனுஷன் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. சந்தோஷம் மாப்பிள, என்ன மூணாவது மனுஷன்னு சொன்னதுக்கு இல்ல, இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, அதுக்கு தான். என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்த. அவளே சொன்னா, ஒண்ணும் இல்லப்பா, உங்களோட சந்தோஷமா நாலு நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன். என் பொண்ணு என் காதல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாவோட சந்தோஷமா தங்க வருவ, நடுராத்திரிலயா வருவா? நான் ஒன்னும் பேசல, எதையும் கண்டுக்கல. ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா? நான் மூணாவது மனுஷன் இல்லையா? நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன், வெளியில போறேன். திரும்பி வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும். நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கலாம், குலவிக்கலாம், பேசிக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், அது உங்க இஷ்டம். நான் தலையிட மாட்டேன். ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நான் மூணாவது மனுஷன். மாப்பிள, நான் கும்பகோணத்துக்கு புதுசு, வழி தெரியாது. இந்த அமீர் மகால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மகால் மாப்பிள, வழி தெரியாதா? மாமா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு நடுவுல ஆயிரம் பிரச்சனை இருக்கும். நடுவுல தலையிடத்துக்கு நான் யாரு? நான் மூணாவது மனுஷன் இல்லையா? வரட்டுமா? நில்லுங்க, நான் பேசியே ஆகணும். மாப்பிள, எதை பத்தி பேசணும்? உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா, இல்ல உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மகளை பத்தியா? இது ரெண்டுல ஒன்னே ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். அமீர் மகால பத்தி தான். அதானே பார்த்தேன். குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல. வாட் அ கிரேட் மேன். மாப்பிள, ஒரு வெள்ள பேண்ட் வெள்ள சட்டக்காரன் அங்கங்க அமீர் மகால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான். அவனுடைய போட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அதனுடைய கொடுமை என்ன அப்படின்னு புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம். அதுக்கு தான் பிரிவை பத்தி நான் உணர வேண்டிய அவசியம். அப்ப தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் மாப்பிள. ஏன் மாப்பிள, நீங்க தான் மூணு சபால மெம்பர் ஆச்சு. உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம், டான்ஸுக்கு போயிருக்கலாம், பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம். ஏன் மாப்பிள, பிராண்டி கடைக்கு போனீங்க? ஏன் மாப்பிள, இப்ப உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஓகேயா? ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரன கட்டிப்பிடிக்க வேண்டாம், சும்மா கண்ணடிக்கிறா பரவாயில்லையா? உங்க உடம்புல ஓடுறது ரத்தம், உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா? உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு,
உங்க அக்கா உடம்புல இருக்கிறது இரும்பு இல்லையா, உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு, உங்க அக்கா ஜடமாத்தா இருக்கணும் இல்லையா. மன்னிக்கணும் மாப்பிள்ள, உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுற உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என் தப்பு தான். கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணதே இல்லை, அது உனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப பிடிச்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அக்கா நமஸ்காரம் பண்ணினே, எனக்கு பரிசு ஒண்ணு கிடையாதா? குடுக்கறதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்க? இருக்கிறத கேட்டா கண்டிப்பா குடுக்கறேன். கண்ணடியில பார்த்து ரொம்ப நாளாச்சேன்னு நினைக்கிறேன், எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணடியில உன் முகத்தை நீ பாத்துக்கா, நீ எப்படி தேஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும். வாங்க மிஸ்டர் சத்யமூர்த்தி, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? நாளைக்கு நல்ல நாள், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். காலையில 8 மணிக்கு ஊரை கூட்டி அந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்க போறேன், நீங்கள் அவசியம் வரணும். இது விஷயமா உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் ஏதோ கருத்து பேதம்னு கேள்விப்பட்டேன். ஏன் சார் மூடி மறைக்கணும்? இப்ப அவ என் கூட இல்ல, நானும் கொஞ்ச நாள் யோசிச்சேன், வேணான்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்ன வந்தால் வரட்டும்னு அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த குழந்தைக்கு ஒரு விலாசத்தை கொடுக்கறத பத்தி எனக்கு சந்தோஷம் தான், ஆனா உங்க பொண்டாட்டியோட விலாசத்தை தொலைச்சிட போறீங்களா சார்? வேற வழி? என் குடும்பத்துல எல்லாரும் மேலயும் எச்சில் துப்பாதீங்க, என் மேல மட்டும் துப்புங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு குடும்ப கௌரவம்னா அவ்வளவு முக்கியமா? குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய தலைப்பில்ல சார் நான். அப்படின்னா ஏற்கனவே சுமந்துகிட்டு இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிருங்களா, இந்த பாரத்தை நீங்க ஈஸியா சுமக்கலாமே. என்ன சார் சொல்றீங்க? முதல்ல தாரவாத்து கொடுங்க, அப்புறம் தத்தெடுத்துக்கலாங்க. யார சார் தாரவாத்து கொடுக்கணும்? தார தாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தங்கச்சிய. பொம்பளைக்கு 2 கல்யாணமா? அதுவும் எங்க குடும்பத்திலயா? சார் படிக்கிறதுக்கும் படம் பாக்குறது தான் நல்லா இருக்கும், அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சின்ன வயசுல புருஷா செத்துட்டா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவளே செத்துட்டா அப்பவும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆக கூடி பொம்பளைங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறதுக்கும், பூ அள்ளி தலையில சுத்திக்கிறதுக்கும், ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கழுத்தை சுத்தி கட்டிக்கிறதுக்கும் மட்டும் நான் சொல்லணும் மிஸ் சத்யமூர்த்தி, ஒவ்வொரு ஆணுக்கும் சரி ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி கண்டிப்பா ஒரு துணை அவசியம். சாதாரணமா உடல் கூறுகளை வச்சு ஆம்பளைங்களை பலமானவங்கன்னும் பொம்பளைங்களை பலகீனமானவங்கன்னு சொல்றோம். பலமான அந்த ஆம்பளைக்கே பலகீனமான ஒரு பொம்பளை தேவைப்படும் போது பலகீனமான அந்த பொம்பளைய ஒரு துணை கூட இல்லாம இன்னும் பலகீனமாக்குறது என்ன சார் நியாயம்? உங்க தங்கச்சிக்கு அண்ணனாக போறீங்களா இல்ல அந்த குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்களா? முதல்ல தங்கச்சிக்கு அண்ணனாக போறேன். அப்ப குழந்தையோட அப்பாவை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது என் பொறுப்பு. வாங்க சௌக்கியமா.
உங்க பொண்ணு கல்யாணத்துல பார்த்தது உங்களை. ஆமா. காபி சாப்பிடுங்களா? வேண்டாம். மோரி? வேண்டாம். வேற ஏதாவது சூடா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க சிரமப்படாதீங்க. ரெண்டு பேரும் அந்த குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? குத்து கல்லாட்டம் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு. இதுல யாரோட மாப்பிள்ள தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறது? அம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்க. நானும் வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு காபி சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் வெக்கத்தை விட்டு காபி இருக்குமான்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்போவும் நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அதேதான் அந்த வீட்டுல நடந்தது. உங்க மாப்பிள்ளைக்கு காபி சாப்பிடணும் போல இருந்திருக்கு, கேட்டிருக்கார், உங்க பொண்ணு குடுக்கல, பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிச்சிட்டு. எதுக்கு அனாவசியமான பேச்சு? நான் தூதுவனாத்தான் வந்தேன், வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். உங்க மாப்பிள்ள ரெண்டாம் கல்யாணம் பண்றதா முடிவெடுத்திருக்கிறாரு. உன் புருஷன் தாமா? சாதாரணமா ஊர் உலகத்துல ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம். உனக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க, அந்த ரெண்டு தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா ரெண்டையுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தான் வந்தேன். அவர் கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நடக்காதுமா. அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்ல. யார் சொன்னாங்க மலடின்னு? சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்கள ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தை பெற முடியாதவதான் மலடி. நான் பெத்துக்காதவன். அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. நான் சர்டிபிகேட் காட்டுவேன். என்னன்னு? என்னால குழந்தை பெற முடியும்னு. அப்ப ஏன் பெத்துக்கலன்னு கேப்பானே? என் தங்கைகளை கரையேற்ற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும், அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் கோயில் குளமெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். என்னடி இதெல்லாம்? மாப்பிளைய பட்டினி போட்டுத்தானா இத்தனை நாளும் எங்க வைத்து கழுவுன? இப்ப சொல்லுங்கம்மா, அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காபி வாங்கி குடிச்சது தப்பா? தப்பே இல்லைங்க. வெரி குட். அவன் குடிக்கல, குடிச்சதா போய் சொன்னான், அவ்வளவுதான். அவன் தங்கம்மா, அதுக்கு நான் கேரண்டி. அம்மா துர்கா, தங்கச்சிங்களை எப்படியாவது கரையேத்தணும் அப்படின்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேம்மா. ஆனா அதை நீ தனியா செய்யணும்னு நினைக்கிற? உன் புருஷனோட சேர்ந்து செய்யலாமே. நீ சம்பள பணத்தை அப்படியே கொண்டு உன் புருஷன் கிட்ட கொடு. பாருங்க, நமக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க பிறந்தாச்சு, அதாவது என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லு. அப்புறம் என்ன செய்யறான் பாரு. அவன் ஒருவேளை உன் வேலையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உன்னையும் வீட்டுல ராணி மாதிரி வச்சுக்குவான், உன் தங்கச்சிங்களையும் ராணி மாதிரி வச்சுக்குவான். என்னால ஆம்பளைங்களை நம்ப முடியாது. அவங்க சுயநலவாதிங்க. அம்மா, நூத்துக்கு பத்து ஆம்பளைங்க சுயநலவாதிங்க தான். நான் இல்லைங்கல. அவங்களால பொம்பளைங்களுக்கு கஷ்டம்தான், அதுவும் நான் இல்லைங்கல. ஆனா உன்ன மாதிரி நூத்துக்கு ஐம்பது பொம்பளைங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? எல்லா ஆம்பளைங்களும் சுயநலவாதியாத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு எதிராக தப்பா முடிவெடுக்கிறீங்க. அவங்களையும் குழப்புறீங்க, நீங்களும் குழம்புறீங்க. பொட்டி எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பேயா அலையறீங்க. இது பாருமா, இப்பவே நீ என் கூட வந்தாலும் சரி, இல்ல நாளைக்கு நல்ல நாள், காலையில எழுந்து குளிச்சு தெளிச்சு ஃப்ரெஷ்ஷா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்பா வந்தாலும் சரி, ஆனா அவனுக்கு காப்பி கொடுக்கற எண்ணத்தோட வரணும். புரிஞ்சிடுச்சா? அப்பாட, இப்ப தாமா எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீங்க இப்ப எனக்கு காஃபி கொடுங்க. குடிக்கிறதுக்குமா, குடிக்கிறதுக்கு. அம்மா, அது நல்லதோ கெட்டதோ, வீட்டுல நடந்தாலும் சரி நாட்டுல நடந்தாலும் சரி, புரட்சிகரமான காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது எப்பவுமே ஒரு பொம்பளையாத்தான் இருப்பா. அதே மாதிரி நம்ம வீட்டுல நடக்க போற ஒரு புரட்சிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது ஒரு பொம்பளை தான். ஒன்னத்தாம சொல்றேன், அந்த குழந்தைய தங்கச்சீட்ட சேர்த்தது மூலமா ஒரு ரோஜா செடிக்கு நீதான் முதல்ல தொட்டி வாங்கின. குழந்தைய தூக்கிக்கிட்டு தங்கச்சிய வெளியில வாசல்ல போக வச்சது மூலமா தம்பி அந்த தொட்டியில ரோஜா செடிக்கு பதியம் போட்டான். இருட்டறையில
பழைய சாமானோட பழைய சாமானா இருந்த தங்கச்சிக்கு வெளி உலக வெளிச்சத்தை அவ ரூமுக்குள்ளேயே கொண்டு போனது மூலமா அப்பா நீங்க அந்த ரோஜா செடிக்கு சூரிய வெளிச்சத்தை காட்டினீங்க. பழைய நினைவுகளை தூக்கி எறிய புருஷன் போட்டோ எடுத்துட்டு புதுப்பாதை காட்டணுன்றதுக்காக கண்ணாடி வச்சது மூலமா என் இன்னொரு தம்பி அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துனா. உங்க எல்லாரோட கூட்டு முயற்சியில இப்போ ரோஜா பூத்திருக்கு. அந்த ரோஜாவை பறிச்சு தங்கச்சி தலையில வைக்கிற சின்ன காரியத்தை கூட செய்யலனா நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தாய்க்கல. அதனாலதான் பரம் மேல ஏறி தூசு தட்டி மறுபடியும் அவ ஜாதகத்தை நான் கையில் எடுத்திருக்கேன். ஏம்பா தொட்டி வாங்கினவங்க, பதியம் போட்டவங்க, வெளிச்சம் காட்டினவங்க, தண்ணி ஊத்தினவங்க இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு தொட்டி அவசியம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல வீட்டு வாசல வந்து தொட்டியோ தொட்டின்னு கூவி கூவி வித்தேனே, என்னை பத்தி சொல்லவே இல்லையப்பா. விளையாட்டுல ரெண்டாவது இன்னிங்ஸ் இருக்கு, கலை உலகத்திலயும் ரெண்டாவது வாய்ப்பு இருக்கு, அரசியலையும் ரெண்டாவது ஆட்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு மட்டும் ரெண்டாவது வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பாருங்க, அதுவே எனக்கு போதும். உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா, மத்தத நான் பாத்துக்கிறேன். குழந்தைய குடுமா, இந்த வீட்டுல யாரும் தப்பு பண்ணலங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த குழந்தை ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? அதனால இது எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கேயே செத்துறேன். மாமா. என்னம்மா? யாரும் தப்பு பண்ணலன்னு கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கே. அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க வந்து கேக்குற வரைக்கும் அது என்னுடைய இருக்கட்டுமே. குழந்தைக்கு சொந்தக்காரி நீ இல்லையம்மா, அது எப்படி உங்ககிட்ட இருக்கலாம்? அதுக்கும் யாரும் இல்ல, எனக்கும் யாரும் இல்ல, எங்கிட்ட இருந்தான தப்பு? அப்போ குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துப்பியா? அத வேளா வேளைக்கு நீதான் குளிப்பாட்டணும், ட்ரெஸ் மாட்டி பண்ணணும், நீதான் ஆகாரம் கொடுக்கணும். இந்த குழந்தையோட தொட்டில், பால் பவுடர், கொசு வலை, கிளுகிழுப்ப எல்லாத்தையும் உன் பொறுப்புலதான் வச்சுக்கணும். இந்த கடையில புடவை வாங்கினா கேலண்டர் இனமா கொடுக்கறதுல, அதே மாதிரி இந்த புடவைய நீ வாங்கினா நான் ஒரு கேலண்டர் இனமா கொடுப்பேன், அதையும் நீதான் பத்திரமா வச்சுக்கணும். ரமேஷ் இது குழந்தையோட அப்பா, இவர் தான் கேலண்டர், இவரை தான் நீ நாம வாங்கிக்கணும். இவன் பொண்டாட்டி இத பெத்த கையோட போய் சேர்ந்துட்ட. அதுல இருந்து தன்ன மாதிரி வாழ்க்கை இழந்து ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தெரிஞ்ச பையன், நல்ல பையன், அழகான பையன், படிச்ச பையன், வசதியான பையன். உங்க பொண்ண கூட இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ண எங்க பார்த்தான் கேக்குறீங்களா? கோயில்ல பார்த்தான். நான் தான் ஏற்பாடு பண்ணினேன் உங்க பொண்ணுக்கு தெரியாம. நல்லம்மா, எங்கம்மா போற? நீங்க இதுக்குதான் என் மேல அன்பு காட்டினீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன். மறுபடியும் எனக்கு வாழ பிடிக்கல. வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான பிடிப்பு இல்ல. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு வாழ பிடிக்கல. என்னம்மா காது குத்துற? வாழ பிடிக்காத உனக்கு நான் லெட்டர்ல உன்னை பத்தி விசாரிக்காதது மனசுல எப்படிமா அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு? ஓ ரூம பார்த்தேனம்மா, வாழ பிடிக்காத ஒரு ரூம் மாதிரி தெரியலையே. பான தண்ணிய காணும், பாய்தலகாணிய காணும், பழைய பொட்டிய காணும், பக்தி புஸ்தகத்தை காணும், புருஷ போட்டோவையும் காணுமேம்மா. இதெல்லாம் எடுத்த போது நீ சும்மா இருந்த? வாழ பிடிக்காதவன் ஏமா சொந்தமே பந்தமே வா வா பாடின.
மா, பொய் சொல்லாதம்மா. இந்த குழந்தையால பாலைவனமா இருந்த உன்னுடைய மனசு ஏற்கனவே சோலைவனமா மாறிக்கிட்டு வருது. இன்னும் பூவும் பொட்டும் மெட்டியும் தான் பாக்கி. நான் உங்க அப்பா மாதிரி எங்கிட்ட உண்மையை ஒத்துக்க. இந்த போலி பிடிவாதமும் வரட்டுக்கு வருமா வேண்டாம். இல்ல இல்ல, எனக்கு யாரு வேண்டாம், எனக்கு யாரு வேண்டாம். அவ்வளவுதானம்மா, விஷயத்த சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் அழுற? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இப்ப இந்த கூடத்துல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பாச போராட்டம் நடக்க போகுது. யாராவது தலையிட்டீங்க அப்புறம் பொண்ணை கொடுத்த சம்மந்தின்னு கூட பார்க்க மாட்டேன், எனக்கு கெட்டகம் வந்துடும். ஆமா, சம்மந்தி விட்டு மாப்பிள்ள உங்களைத்தான், இந்த குச்சியை பிடிங்க. இந்த குழந்தைய நீ கையில எடுத்தா இதோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம். மறுபடியும் தாய்க்குலம் என்ன மன்னிக்கணும்?